ஹாய், ஹலோ, வணக்கம். உங்கள் நண்பன் தமிழில் யோர் ஃப்ரெண்டு சின் தமிழில் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா, இன்று இந்திய விமானப்படை நாள் உருவான நாள் என்று அதை பற்றி முழுவதுமாக பார்க்க இருக்கிறோம். வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி உங்கள் நண்பன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடிய ஒரு பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்களை போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இந்தியாவின் முப்படைகளுள் ஒன்றான விமானப்படை 1932 ஆண்டு அக்டோபர் 8 நாள் உருவாக்கப்பட்டது. இந்நாளை நினைவு கூறும் விதமாகத்தான் விமானப்படையினர் தியாகங்களையும் போற்றும் வகையில் அக்டோபர் 8 நாளை இந்திய விமானப்படை தினமாக கொண்டாடப்படுகிறது. 1932 ஆண்டு நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பே, அதாவது 1932 ஆண்டு அக்டோபர் மாதம் 8 நாள் இந்திய விமானப்படை உருவாக்கப்பட்டது. இந்தியாவின் முதல் போர் விமானம் 1933 ஆண்டு ஏப்ரல் 8 நாள் பயன்பாட்டிற்கு வந்தது. தொடக்கத்தில் பயிற்சி பெற்ற 6 விமான அதிகாரிகள் மற்றும் 19 விமானப்படை வீரர்களை கொண்டுதான் இந்த விமானப்படை இருந்தது. அதன் பிறகு பல்வேறு மாற்றங்களை பெற்று படிப்படியாக வளர்ந்து வருகிறது. விமானப்படை இந்தியாவின் முதல் இலகுரக போர் விமானமான தேஜஸை வடிவமைப்பதற்காக பணியை 1985 ஆண்டு தொடங்கப்பட்டது. ஆனால் 1998 ஆண்டு இந்தியா அணுகுண்டு சோதனையை நடத்தியதை அடுத்து அமெரிக்கா விதித்த பொருளாதார தடையால் இந்த பணிகள் பாதிக்கப்பட்டன. எனினும் பல்வேறு தடங்களை கொண்டு தாண்டி உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் விமானமான தேஜஸ் விமானம் விமானப்படையில் இணைந்தது. தற்போது உலகம் தரத்திற்கு உயர்ந்து வரும் இந்திய விமானப்படை உருவான நாள் இன்று அக்டோபர் 8. மேலும் ஒரு சில விமானப்படையின் தகவல்கள். 1947 ஆண்டில் இந்தியா சுதந்திரம் பெற்ற பின் இந்தியா 4 முறை பாகிஸ்தானுடனும் 1 முறை சீனாவுடனும் போர் கொண்டுள்ளது. இதில் விமானப்படையின் பங்கு மகத்தானது. இந்திய விமானப்படையால் தற்போது 1500 மேற்பட்ட போர் விமானங்கள் உள்ளன. உலகில் உள்ள அமெரிக்கா, ரஷ்யா, சீனா ஆகியவற்றிற்கு அடுத்தபடியாக இந்திய விமானப்படை 4வது இடத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள உங்கள் நண்பன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.